ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் நில அரசியன் ஃப்ரம் பாண்டிச்சேரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ ஃபோட்டோகிராஃபில் டிப்ஸ் அண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ கவுன்சில் செப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு படத்துக்கு ஃப்ரீ ஃப்ரீக்வன்சி செப்ரேஷன் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும் ஏன் ஒரு இன்டிப்தான ஒரு போர்ட்ரேட்டில் நல்லா ஒர்க் பண்ணணும்னு வச்சிங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும் ஸோ இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தேவையில்லை அதுக்காகவே வந்திருக்கு ஒரு புதுசான பேனல் பியூட்டிஃபை பேனல் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு பேனல் வந்திருக்கு அந்த பேனலை பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு நான் ஒரு ராட்டர் எல்லாமே ராவில் தான் படம் பண்ணுறேன் இப்போ நான் அந்த ராவில சில படங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த படத்தை வச்சு தான் நம்ம இன்னைக்கு நம்ம எடிட் பண்ணி காட்ட போகிறோம் ஓகே இந்த நான் ஒரு படத்தை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு படத்தை இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இந்த படத்தில் எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ணாமல் டிஃபால்ட் கேமராவில் என்னோடய எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த படம் பண்ணியாச்சு படம் எடுக்கும்போது கண்டிப்பாக போர்ட்ரேட்டில் நம்ம ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் லைட்டிங்கில் சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கோம் ஏதாவது சின்ன சின்ன தப்பு நடந்திருக்கும் இந்த தப்புகளை கண்டிப்பாக சரி செஞ்சுக்க முடியும் படம் எடுக்கும்பொழுது மேக்ஸிமம் நல்ல படங்கள் எடுக்க தான் முயற்சி பண்ணுவோம் நம்ம கண்டிப்பாக அதையும் மீறி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடியது ஸோ அதங்கெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் விண்டோவில் போய் என்னோடய எக்ஸ்டென்ஷனில் என்னோடய பியூட்டிஃபை பேனலை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த பியூட்டிஃபை பேனல் பார்த்திங்கன்னா ஒரு பேயபிள் வெர்ஷன் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் இருக்க பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேப் இருக்குது ஸ்கின் அண்டு ஐ ரீடச்சிங் மேக்கப் அண்ட் வேரியஸ் ரீடச்சிங் நாய்ஸ் ரொடக்ஷன் ஷார்ப்னஸ் இந்த மாதிரி ஒரு நாலு டேப் இருக்குது இந்த நாலு டேப்பை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதில் இருக்கிற டேப்ஸ் எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற டிஃபால்ட்டு டூல்ஸுங்களை வச்சு தான் பயன்படுத்தியிருக்காங்க இதை இதோட ஸ்கிரிப்டோட பயன்படுத்தி இந்த டூல் பேனலை நம்ம கிரியேட் பண்ணியிருக்காங்க சொல்ல போனால் இந்த பேனல் இல்லாமலும் கூட நம்ம செய்ய முடியும் இந்த பேனல் இல்லாமல் செய்யணுன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம இந்த இந்த பேனலை கண்டிப்பாக நம்ம மேனேஜ் யூஸ் பண்ணியாகணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது என்ன மிஸ்டேக்ஸ் கேட்டிங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்மளுக்கு அன்றாக இருக்குது பார்த்திங்கன்னா லைட்டிங் ரீச் ஆகலை ஸோ இதை நம்ம என்ன சரி பண்ணலாம் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பாட் ஹெலிங் ப்ரெஷ்டூவில் வச்சு உள்ளே இருக்கிற சின்ன சின்ன மருக்கள்லாம் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நான் ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறேன் ஓகே மேக்ஸிமம் நம்மளுக்கு தேவையான மருக்கள்லாம் எடுத்தாச்சு இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபிராக்ட்லேஸ்ன்னு சொல்லி ஒரு பட்டனை கிளிக் பண்ண போகிறோம் இந்த பட்டன் மூலயமா இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த ஷேடோஸை நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்மூத்தியான எஃபெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம் ஜஸ்ட் க்ளிக் பண்ணியிருக்கேன் ஒப்பாசிட்டி ஹண்ட்ரட் இருக்குது ஜஸ்ட்டு ப்ரெஷ்ஷோட லெவலில் கூட்டிக்கிறேன் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ஒப்பாசிட்டியை வந்துட்டு தேர்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சுக்கு குறச்சிட்டு ஓகே இப்போது கிட்டத்தட்ட அந்த ஒப்பாசிட்டியில் ஒரு தேர்ட்டி ஃபோர் இருக்கிறதுனால அதோடய டாமினேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ ஓரளவுக்கு அந்த ஷேடோலாம் ரிமூவ் ஆகிருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது அடுத்தது நம்ம ப்ளே பண்ண போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ஈ கொடுத்து ஒரு மெர்ஜெட் லேயர் எடுக்க போகிற மேலே எடுத்துகிட்டு ஃப்ரீக்வன்சிஸ் செப்பரேஷனை நம்ம க்ளிக் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரீக்வன்சிஸ் செப்பரேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை பைஃபிக்ஸலாக நல்லா டீப்பாக ஒர்க் பண்ணக்கூடியது இதில் ரேடியஸை ஒரு டொண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டும் த்ரெஷ் ஹோல்ட் இன்னும் கம்மி பண்ணிட்டாங்க ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் வச்சுருக்கேன் ஜஸ்ட் ஓகே இப்போது ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் தனி குரூப் ரெடி ஆகிருச்சு இப்போ அது மாஸ்கிங்கில் இருக்குது நான் ஜஸ்ட் ப்ரெஷ்ஷை எடுத்து ப்ளே பண்ண போகிறேன் ஒப்பாசிட்டியை கொண்டு கூட கொஞ்சம் கூட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் ஒட்டு மொத்தமாக ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒப்பாசிட்டி லெவல் லைட்டாக கொஞ்சம் அந்த ஒரிஜினாலிட்டி கிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிக்ஸ்டி வரைக்கும் வச்சுருக்குறேன் ஓகேங்களா இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனலி ஒரு மறுபடியும் ஒன்று ஒரு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்டு இல் ஒரு சேஃப்டிக்காக ஒரு லேயர் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் மேக்கப் பேனலில் க்ளிக் பண்ணுறேன் இல்லை லிப்ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு டேப்ல க்ளிக் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ கிட்டத்தட்ட லிப்ஸ்டிக் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறேன்னா எம்ஃபாரிசிஸ் டிஃபெக்ட் அப்படிங்கிற பட்டன் க்ளிக் பண்ண போகிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு என்ன மாதிரியான வேலையை செய்யணும்னா ஒரு ஷேடோவை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஒரு அழகான ஷேடோவை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஓகே இதுக்கு மேலே லெவலில் கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கலாம் நியூ லேர் ஒன்று க்ளிக் கிளிக் பண்ணி ஸோ ஃபைனலாக சின்ன சின்ன லெவல் கரெக்ஷன் மட்டும் பண்ணி படத்தை பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை தொடர்ந்து பியூட்டிஃபை பேனலோட ஒன் மினிட் வீடியோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் ஒரு ஒன் மினிட் உள்ளே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடிட் பண்ணி காட்டுறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் நினைக்கிறேன் அடுத்து ஒரு டூரோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்